அரசி அப்படின்னு தமிழ் சினிமாவில் ரொம்பவே பேர் வாங்கினவங்க தான் கே ஆர் விஜயா. அப்போ இருந்த முன்னணி நடிகர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கின ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் கூட இவங்க இணைந்து நடிக்காத படங்களே கிடையாது. குடும்ப பாங்கான திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல இவங்களை கை தேர்ந்தவங்க யாரும் இல்லை. ஃபினான்சியர் வேலாயுதம் அப்படின்றவரை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசு தான். பல கோடி சொத்துக்கள் இருந்தாலும் அவங்களுடைய பெண் இன்னொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களை எதிர்த்து தான் அந்த திருமணத்தையே பண்ணிக்கிட்டாங்களாம். அதற்கப்புறமாக ரொம்பவே இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க கே ஆர் விஜயா. பிறகு இவங்க சீரியல்களையும் தலை காட்ட ஆரம்பித்தாங்க. வாய்ப்புகள் நிறையவே அவங்களுக்கு வந்தது. ஆனால் இவங்களுக்கு மன நிம்மதி குறைய குறைய குடிப்பழக்கம் அதிகமாயிருக்கு. இரவு நேரங்களில் அளவுக்கு அதிகமாக இவங்க மதுப்பழக்கத்தை எடுத்திருக்கிறாங்க. கணவர் இருந்ததுக்கு அப்புறமாக ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அடிக்கடி இவங்க உளரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஷூட்டிங் போகணும், எம்ஜிஆர் வெயிட் பண்ணிட்டுருப்பாரு அப்படின்னு வேலையாட்களிடம் அவங்க சொல்லுறதும் அவங்க இல்லைம்மா இப்போ ஷூட்டிங்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க கோபப்படுறதுமாக இருந்திருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி அவங்க கொஞ்சம் நடக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மது பழக்கத்துக்கு ரொம்பவே அடியாகி இப்போ பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் தவிச்சு வந்துட்டுருக்காங்க கே ஆர் விஜயா. இவங்களுடைய தற்போதைய நிலையை எண்ணி ரசிகர்கள் ரொம்பவே வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. பட வாய்ப்பும் குறைஞ்சிருச்சு. இப்போ கணவரும் இல்லை, உறவுகளும் இல்லை. ஒரு முறை இவங்க சின்னத்திரையில் நடிக்கும்போது குடிச்சிட்டு தள்ளாடி தள்ளாடியே நடந்து போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்து எல்லோருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்திருக்கு. உண்மையிலேயே சினிமாவில் கொடி கொட்டி பறந்தவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு ஒவ்வொருத்தருமே இவங்களை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் வேதனைப்பட்டு